அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. குருவே சரணம். கடந்த ஒரு வருடங்களுக்கு மேலாக பல்லாயிரக்கணக்கான ஆன்மீக சன்மார்க்க நேயர்களின் நன்மதிப்பை பெற்று வார வாரம் வியாழ ஞாயிறு தினங்களில் மா கமலக்கண்ணன் யூடியூப்பில் கேள்வி பதில் தொடர் நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு இன்றைய விஞ்ஞான நவீன உலகில் பல்வேறு தரப்பட்ட தொழில்நுட்ப சாதனங்களில் காத்திருக்கும் ஆன்மீக சன்மார்க்க நேயர்களுக்கு முதலில் எமது அன்பு நிறைந்த வணக்கங்கள் பல. இன்றைய காலகட்டத்தில் நாம் வசிக்கும் அத்தனை நாடுகளிலும் கொரோனா என்னும் கொடிய தொற்று நோயால் பலவிதமான அவஸ்தைகளை நாம் அனைவரும் எதிர்நோக்கியுள்ளோம். இக்காலகட்டத்தில் நமது கேள்வி பதில் தொடர் நிகழ்ச்சி வழமை போல் இல்லாமல் கேள்விகளை சன்மார்க்க நேயர்கள் வீடியோ கால் மூலம் ஐயாவிடம் கேட்க எமது குருநாதர் ஞானாசிரியர் ஞானக்கண்ணன் பாவனா கமலக்கண்ணன் ஐயா அவர்கள் தமது வயதையும் நேரத்தையும் பொருட்படுத்தாமல் பல சிரமங்களுக்கு மத்தியிலும் எமக்காக தான் கற்று பெற்றுக்கொண்ட ஞானதவ அனுபவ பட்டறை அனுபவத்தை கொண்டு அவ் அனுபவங்கள் எந்தெந்த சித்தர் பாடல்களில் இடம்பெற்றுள்ளது என்று தெளிவாக உணர்ந்து அவற்றை நம்முன் இரகசியங்கள் நிறைந்துள்ள ஞான மார்க்கத்தின் ஞான பெட்டகத்தில் இருந்து பெருங்கருணை கொண்டு நம்முன் எடுத்து வைக்கின்றார். அவற்றை கண்டு கேட்டு ஞான தெளிவு பெற்று ஞான மார்க்கத்தில் சத்தியத்தை நோக்கி பொறுமையாக மன உறுதியோடு பயணிப்போமாக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வணக்கம் ஐயா, சிங்கப்பூர்ல இருந்து நான் வித்யா பேசுறேன். இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த காலத்துல நிறைய மத குருக்கள் மக்களை நல்வழிப்படுத்துறோம்னு சொல்லி அவங்களை தப்பான பாதையில கூட்டிட்டு போயிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. இதே மாதிரி வேஷதாரி மத குருக்கள் பழங்காலத்துல இருந்தாங்களா? அவங்கள பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஸோ இதை எங்களுக்கு சந்தேகத்தை தீர்க்க வைங்க. நன்றி. பழங்காலத்தில் குருவாக பொய் வீடம் புனைந்து மக்களை ஏமாற்றியோர் இருந்தார்களா என்ற கேள்விக்கான பதிலை கூறுகிறேன், கேளுங்கள். மிக பழங்காலத்திலேயே குருவாக பொய் வீடம் புனைந்து மக்களை ஏமாற்றியோர் இருந்ததாக பல சித்தர்கள் கூறியுள்ளனர். முதலில் சுப்பிரமணியர் கூறுவதை கேளுகிறேன். சுப்பிரமணியன்னா யாருன்னா முருகப்பெருமான் தான், வேறு யாரும் இல்லை. பழனியிலே இருக்கிற முருகப்பெருமான் சுப்பிரமணியர் என்ற பெயரோடு மனித உருவிலே தோன்றி அகத்தியருக்கு காட்சியளித்து இந்த ஞான மார்க்கத்தை தமிழ்நாட்டிலே பரப்பினார். இது ஏன் இவ்வாறு செய்தார் என்றால், வடநாட்டிலே இமயமலை சாரலிலே மாத்திரமே ஞானதவம் செய்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று நடராஜ பெருமானிடத்திலே ஒரு முறையீடு சென்றது. அப்பொழுது அவர் அகத்திய முனிவரை அழைத்து, நீ போய் இந்த முருகப்பெருமானோடு சேர்ந்து இதை இந்த ஞான மார்க்கத்தை பரப்புவாயாக என்று அனுப்பி வைத்தார் என்று திருமந்திரத்திலே இருக்கிறது. அதை நான் முன்னரே வேறொரு கேள்விக்கு பதிலாக சொல்லியிருக்கிறேன். அந்த சுப்பிரமணியர் ஞானம் 500 என்ற நூலையும் இன்னும் பல நூல்களையும் பாடியிருக்கிறார். அதிலே ஞானம் சுப்பிரமணியர் ஞானம் 25 என்று ஒரு நூல் இருக்கிறது. அதில் 16வது பாடலிலே அவர் சொல்லுவதை கேளுங்கள். சொல்லுகிறேன் தான தர்மம் செய்தீரானால் சொர்க்கமுண்டு நரகமில்லை என்பார் பாரு. தானம் பண்ணு தர்மம் பண்ணு உனக்கு சொர்க்கம் உண்டு நரகம் இல்லை என்று சொல்லுவான். வெல்லுகிறேன் எனக்கு பணம் ஈந்தால் இப்போ வெகு சுருக்கு மோட்சம் அது சேர்வாய். எனக்கு நீ பணம் கொடுத்தால் ரொம்ப சுருக்கமாக கூடி சீக்கிரத்தில் நீ மோட்சத்துக்கு போயிடுவே என்று சொல்லுவான். நல்ல குணமாக இருப்பார் போல பேசி நழும்பியே ஏய்த்து பணம் வாங்கி போவார். வல்லபமும் இல்லையடா அவனாலே தான் வளமாக சொல்லுகிறேன் தெளிவாய்ப்பாரு. இதன் பொருளை கூறுகிறேன். தான தர்மம் செய்தால் சொர்க்கம் உண்டு நரகமில்லை என்று கூறுவார்.
எனக்கு பணம் கொடுத்தால் நீ சீக்கிரம் மோட்சம் அடைவே என்பார். நல்ல மனிதர் போல் பேசி ஏமாற்றி பணம் வாங்கி போவார். அத்தகையோர் அத்தகையோரால் எந்த நன்மையுமே நமக்கு ஏற்படாது. அடுத்து அகத்திய முனிவர் கூறுவதை கேளுங்கள். தானென்ற தத்துவத்தை அறியா மூடர் தன்மை என்ற மனமொடுங்கும் நிலையும் காணார். கோணென்ற குருபதத்தின் குறியும் காணார். குருடரவர் காஷாயம் குரடுமிட்டு நானென்ற ஆணவத்தை மெத்த பேசி நலமெல்லா அஞ்செழுத்தை உபதேசித்து வீணென்ற வீண்மதங்கள் மெத்த பேசும் வெள்ளாட்டி பயல்களுடன் சேராதே ஐயா. அகத்தியர் அமுதகலஜானம் 1200 115 பாடல். இதன் பொருள் என்னவென்றால், தன் சூக்கும சரித்திரை தானே அறியாத மூடர்கள் மனத்தை ஒடுக்க தெரியாதவராவார். உயிராக விளங்கும் இறைவனை பற்றி ஏதும் அறியாதவர் காவி ஆடை தரித்து காலில் குரடு போட்டு ஆணவத்தோடு பேசி நமசிவய என்ற 5 உபதேசித்து வீண் மதங்கள் பேசும் சண்டாளர்களோடு சேராதே ஐயா. இப்படிப்பட்டவர்களெல்லாம் சண்டாளர்கள் என்று அகத்தியர் சொல்லுகிறார். 3 காகபுஜுண்டர் சொல்வதை கேளுங்கள். பாரப்பா சீடர்களை அழைப்பான் பாவி. முதல் வரியிலேயே அவன் பாவி. பணம் பறிக்க உபதேசம் பகர்வோம் என்பான். ஆரப்பா பிரம்ம நிலை காட்டாமல்தான் ஆகாச பொய்களையும் அவன்தான் சொல்வான். நேரப்பா சீடனுக்கு பாவமாச்சு நெட்டை சொல்லும் குருக்களுக்கும் தோஷமாச்சு. வீரப்பா அடங்குகின்ற இடத்தை பாரான் விதி போலே முடிந்ததென்று விளம்புவானே. காகபுஜுண்ட சூத்திரம் 85 பாடல். பொய் வேடம் தரித்த பாவியான குரு பணம் பறிப்பதற்காக உபதேசம் தருவோன் வாருங்கள் என்று சீடர்களை அழைப்பான். பிரம்மரந்திரத்தினுள்ளே துரியத்திலே சூக்கும சரீரமும் துரியாதீதத்தில் உயிராகிய இறைவனும் இருப்பதை காட்டாமல் பொய்களை கூறுவான். அதனால் சீடனுக்கு பாவம் குருவுக்கு தோஷம். முத்தி அடைவது எப்படி என்று கூறாமல் விதிப்படி முடிந்தது என்று கூறிவிட்டு அவன் போய்விடுவான். 4 திருவள்ளுவர் கூறுவதை கேளுங்கள். வேறு யாரோ அல்ல, திருக்குறள் இயற்றிய திருவள்ளுவர் தான். அவர் சொல்வதை கேளுங்கள். அவர் குருநூல் 51 என்ற நூலை இயற்றியிருக்கிறார். அதிலே 47 பாடல். மடையன் என்றால் கோபிப்பான் மாடு மாடு. அவனை மடையனுடன் சொன்னால் அவனுக்கு கோபம் வரும். அவன் மாடு. அவன் மாடு 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 2 சொல்கிறார். மகாமோட்சம் கண்டாற்போல் பூஜை செய்வான். ரொம்ப மோட்சத்தை கண்டுட்ட மாதிரி பூஜை செய்வான். கொடையான கொடையது தான் வந்தாற்போல கூறுகட்ட கழுதையவன் பூ பறிப்பான். விளையாதே அவன் குணத்தை பார்க்கும்போது விதிப்படியே அவன் புத்தி மேவும் பாரு. படையான கருவிகளை வெல்ல மாட்டான் பரபிரம்மம் போலிருப்பான் மூடந்தானே. பொய் வேடம் போடுபவனை மடையன் என்றால் அவனுக்கு கோபம் வரும். அவன் மாடு மாடு மகா மோட்சம் கண்டார் போல பூஜை செய்வான். தனக்கு இறையருள் இருப்பது போல் காட்டிக்கொண்டு போய் பூ பறிப்பான் மாலை கட்டுவதற்கு. அவன் கூறுகட்ட கழுத. விதிப்படி ஆயுள் முடிய போகும் அவனை பார்த்து நீ ஆச்சரியப்படாதே என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். இறுதியாக திருமூலர் கூறுவதை கேளுங்கள். குருட்டனை நீக்கும் குருவினை கொள்ளார். குருட்டனை நீக்கா குருவினை கொள்வர். குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழிவிடுமாறே. அஞ்ஞானத்தை விளக்க இயலாத குருட்டு குருவை அடைந்த சீடனும் அந்த குருவும் 2 சேர்ந்து குருடர்கள் போல் வாழ்ந்து நரக குழியிலே வீழ்வர் என்று திருமூலர் கூறுகின்றார்.
இதுவே உங்கள் கேள்விக்கான பதில். வணக்கம். தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளை பார்த்து ஆதரவை வழங்கி வரும் அனைத்து ஆன்மீக சன்மார்க்க நேயர்களுக்கு உள்ளம் நிறைந்த பாராட்டுகளும் நன்றிகளும். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம் நேயர்களே. குருவே சரணம், உங்கள் திருவடியே தஞ்சம். வணக்கம்.